மக்களுக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்ட தாபனம் வெளியிட்ட முக்கிய தகவல். காப்பூத்து சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்படும் தேதி அறிவிப்பு. அமலுக்கு வரும் வகையில் லிட்ரோ எரிவாயின் விலை மீண்டும் அதிகரிப்பு. ஓய்வு பெறும் அரச ஊழியர்களுக்கு உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் விதிக்கப்பட்டுள்ள அதிரடி தடை. இலங்கை மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் எதிர்வரும் 15 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் மாத்திரமே கையிருப்பில் உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் உரிய முறையில் எரிபொருள் கொள்வனவு செய்யப்படாமை காரணமாகவே எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. மேலும் எதிர்வரும் நாட்களில் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் கப்பல்கள் நாட்டை வந்தடைய உள்ளதாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் 2021 ஆண்டுக்கான காப்பூத்து சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் 30 தேதி அல்லது அதற்கு முன்னதாக அறிவிக்கப்படும் என்று பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. விடைத்தாள்கள் திருத்தம் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMT தர்மசேன மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த மே மாதம் நாடளாவிய ரீதியில் 3844 பரீட்சை நிலையங்களில் காப்பூத்து சாதாரண தர பரீட்சை நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இந்த தருணத்திலிருந்து அமலுக்கு வரும் வகையில் லிட்ரோ எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் விலை 80 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. 5 கிலோகிராம் சிலிண்டர் 30 ரூபாவினாலும் 2.3 கிலோகிராம் சிலிண்டரின் விலை 15 ரூபாவினாலும் அதிகரிக்கப்படுவதாக லிட்ரோ நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. அரசு நிறுவனங்களின் உத்தியோகபூர்வ வாகனங்களின் உரிமையை உயர் அதிகாரிகள் ஓய்வு பெறும்போது அவர்களிடம் ஒப்படைக்கும் முறையை நிறுத்துமாறு திரைசேரி உத்தரவு பிறப்பித்துள்ளது. திரைசேரியின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்த்தன இது தொடர்பான சுற்றறிக்கையை அமைச்சர் செயலாளர்கள் மற்றும் அரசு வங்கிகள் கூட்டுத்தாபனங்கள் சட்டசபைகள் மற்றும் அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கு விடுத்துள்ளார். அரசு அதிகாரிகள் ஓய்வு பெறும்போது அவர்கள் பயன்படுத்திய உத்தியோகபூர்வ வாகனங்களின் உரிமையை அந்த அதிகாரிகளுக்கே மாற்றுவது தொடர்பான கேள்விகளை பொது நிர்வாகங்களுக்கான நாடாளுமன்ற குழு எழுப்பிய பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்நிலையில் வாகனங்களின் உரிமைகளை மாற்றுவதில் அரசு நிறுவனங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து உட்கொள்கைகளையும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் நிறுத்தி நிதியமைச்சு முடிவு செய்துள்ளதாக அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய அந்நிய செலவாணி நெருக்கடி மற்றும் நாட்டின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா விசாவில் தொழில் தேடி வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நாட்டு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஐக்கிய அரபு ராஜ்யம் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகளுக்கு சுற்றுலா விசாவில் சென்ற பலர் தொழிலின்றி நிச்சயமற்ற நிலையில் இருப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் காமினி செனரத் ஜாபா தெரிவித்தார். இதனால் சுற்றுலா விசாவில் வெளிநாடுகளுக்கு வேலை தேடி செல்ல எதிர்பார்த்திருப்பவர்களுக்கான பதிவு பணியகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியிட்ட முக்கிய தகவல். காப்பூத்து சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்படும் தேதி அறிவிப்பு. அமலுக்கு வரும் வகையில் லிட்ரோ எரிவாயின் விலை மீண்டும் அதிகரிப்பு. ஓய்வு பெறும் அரச ஊழியர்களுக்கு உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் விதிக்கப்பட்டுள்ள அதிரடி தடை. இலங்கை மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு.